வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தூதுவளைன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. இல்லைனாலும் இந்த மாதிரிதாங்க இருக்கும். இலைகள் வந்து இது மாதிரி இருக்கும், பூ இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய இலைகளை வந்து ரசத்தில் பயன்படுத்துவாங்க, அல்லது வந்து சட்னியாக கூட பயன்படுத்தலாம். இதனுடைய பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சளி, நாட்பட்ட சளி இது போக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த சளி தொல்லையிலிருந்து விடுபடலாம். ஆஸ்துமா இருக்கிறவங்க கூட இதை வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே வந்தால் அதிலிருந்து வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதை சாப்பிடும் பொழுது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். வீட்டுக்கு ஒரு செடி வச்சுக்கோங்க. இந்த செடி உங்கள்கிட்ட இல்லைனாலுமே இது எங்கே இருக்குதோ தேடி பிடிச்சி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சுங்க. ஒரு தொட்டியில் வச்சு கூட வளர்த்தலாம். இது கொடி மாதிரி படுற வகைங்க இது. நீங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பல நோய்களிலிருந்து விடுபடலாங்க. இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா, நான் முக்கியமான மூலிகைகள்லாம் நமக்கு வீட்டு தோட்டத்தில் வச்சுக்க வேண்டிய மூலிகைகள், அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தேவையான மூலிகைகள், அதாவது மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகளை தான் நான் சொல்லிட்டு வரேன். இது ஒரு மேலோட்டமாக தாங்க சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்து இதில் அதிகமாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அதுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு செடியுமே நீங்கள் மேலோட்டமாக தெரிஞ்சுக்க, அதனுடைய சத்து வகைகள் சத்துலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து இது பல புத்தகங்களில் பல சித்தர்கள் சொன்ன இந்த மூலிகை தாங்க நான் சொல்கிறது எல்லாமே. நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. இதே போன்றது ஒரு பயனுள்ள வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.